ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். நம்மை நேசிக்கிற அன்பு தகப்பனாக அவர் இருக்கிறார். இந்த ஆண்டவரை இன்றைக்கு நாம் இணைந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஓயாத துதியினால் அவரை துதிக்கப் போகிறோம். ஓசையுள்ள கைத்தாளர்களோடு அவரை நாம் துதித்து ஆராதிக்கப் போகிறோம். Thank you.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண தந்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபேசியர் 5:10. எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா என்று நாம் ஒரு முறை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு அது விருப்பமானதா இல்ல, அந்த காரியங்களை செய்தால் கர்த்தரோட மனம் வேதனைப்படுமா என்று நாம் யோசித்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 Samuel 3:20-39 நாம் வாசித்தோமான் என்றால் அதில் யோவாபை பற்றியும் தாவீது பற்றியும் கொடுத்துள்ளது. யோவாப் யார் என்றால் தாவீதின் படை தலைவனா இருக்கிறார். சோ அவர் உண்மையும் உத்தமமாக இருக்கிறார் தாவீதுக்கு. தாவீதோட கஷ்டத்திலையும் எல்லாவற்றிலுமே யோவாபு கூட இருக்கிறத நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரிகிறது. ஆனால் தாவீதுக்கு உண்மையா இருந்த அவர் தாவீது நினைத்ததை அவர் செய்யவில்லை. அப்னே தாவீதுக்கு எதிரான ஒரு ஆளாக இருந்தார். சவுலின் படைத்தலைவனாக இருந்தவர் தான் அப்னே. ஆனால் ஒரு கட்டத்துல சவுலோட படைத்தலைவனாக இருந்த அப்னே தாவீது கிட்ட வந்து சமரசம் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ள வரத நாம் பாக்குறோம். அதனால தாவீதும் அப்னேவ மன்னித்து விடுகிறார். இந்த விஷயம் யோவாபுக்கு தெரிய வருகிறது. யோவாபுக்கு தெரிந்த உடனே அவருக்கு நல்லா தெரியும் தாவீது வந்து அவரை விட்டுட்டாரு, சமாதானம் பண்ணி விட்டுட்டாரு, மன்னித்து விட்டாருன்னு தெரிந்தும் தாவீதுக்கு தெரியாம அப்னேவ தாவீது கூப்பிடுறார் என்று அழைத்து கொண்டு வந்து அவரை கொலை செய்கிறத நாம் பாக்குறோம். ஏன் யோவாபு அப்னேவ கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 Samuel 2:16-23 நம் வாசிக்கும் போது அதெல்லாம் தெரியுது. அப்னே யோவாபோட சகோதரரை கொன்னுறாரு. சோ யோவாபோட சகோதரரை கொன்னனால அதை பழி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல தாவீதுக்கு இது விருப்பம் இல்லை என்று தெரிந்தும் கூட யோவாபு அந்த அப்னேவ கொல்றத நாம் காண்கிறோம். அதே போல யோவாபு தாவீதின் மகனான அப்சலோமியும் கொல்றத நாம் பாக்குறோம். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா எழுந்து படையெடுத்து வராரு. வர டைம்ல தாவீது கிளியரா சொல்வாரு, பிள்ளையாண்டானை நீ எதுவும் செய்யக்கூடாதுன்னு. ஆனா அந்த மக்களின், தாவீதோடு இருக்க மக்களின் நலன் கருதியும் தாவீதோட நலன் கருதியும் யோவாபு அப்சலோம கொன்னுறாரு. அதுவும் வந்து தாவீதுக்கு ஒரு வெசனம் அடிக்கிறதாக, வேதனை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இன்சிடென்ட் நம்ம படிச்சு பார்க்கும்போது யோவாபு என்னதான் தாவீதுக்கு உண்மையும் உத்தமமாக ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாக ஒரு நல்ல ஒரு படைத்தலைவனாக இருந்திருந்தாலும் தாவீது மன விருப்பத்தின்படி அவர் செய்யல. என்னதான் உண்மையோடு இருந்த பர்சனா இருந்தாலும் தாவீது நினைத்த காரியத்தை அவர் செய்யல. தாவீது சொன்னதுக்கு மாறாக தான் சில காரியத்தை அவர் செய்யறாரு. இன்னைக்கு நாமும் இந்த யோவாபை போலதான் இருக்கிறோம். கர்த்தருக்காக வைராக்கம் உள்ளவர்களாயும் அன்பு உள்ளவர்களாயும் நம்மளோட வேலைகள் இல்ல படிப்பு செல்வங்களை கர்த்தருக்கென்று துச்சமாக எண்ணி அதை பலர் விட்டுவும் இருக்கலாம். அதே போல மற்றவர்கள் விஷயத்தில் நாம் இருக்கிறோமா என்று நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் மேல் வைத்துள்ள அன்பு பற்று தாழ்மை போல மற்றவர்களிடமும் நாம் அன்போடும் பற்றோடும் தாழ்மையோடும் உதவி செய்கிற குணத்தோடும் நாம் இருக்கிறோமா காணப்படுகிறோமா என்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளுடைய அன்பை எப்படி ஆராய்ந்து பார்க்கிறார் என்று நாம் பார்த்தோமானால் அவர் மீது நாம் வைத்துள்ள அன்பை கொண்டு நம்மளுடைய அன்பை அவர் ஆராயவில்லை. அதுக்கு மாறாக அவர் மேல் நாம் வைத்துள்ள அன்புனால
மற்றவர்களிடம் எவ்வளவு அன்பு நாம் காட்டுகிறோம், மற்றவர்களை எப்படி நேசிக்கிறோம் என்ற அளவிலேதான் நம்மளுடைய அன்பை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். மத்தேயு 22:35 நாம் வாசித்தோம் என்றால், நியாய சாஸ்திரி ஒருவர் கர்த்தரை சோதிக்கிறார். கர்த்தரிடம் வந்து நியாய பிரமாணத்தில் எது பிரதான கற்பனை என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர் மத்தேயு 22:37-39 பதில் கொடுக்கிறார். மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 39 இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த இரண்டு வசனத்திலையும் முதலாவது கர்த்தருக்கு உன் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு ஒப்பான வசனமா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ உன்னிடத்தில் எப்படி அன்பா இருக்கியோ அதே போல பிறனிடத்திலும் அன்பாயிரு என்று சொல்றார். இது ரெண்டுதான் பிரதான கற்பனைகள் என்று கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் என்று, இந்த யோவாபை போல தாவீதுக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தாலும் தாவீது மனசு கேற்ற மாதிரி அவர் விருப்பப்பட்ட மாதிரி நடக்காம இருக்கிறோமா? இன்று நாமளும் கர்த்தரை மேல் அன்பும் மன உறுதியும் அவரையே பற்றி கொண்டிருக்கிற நாம் அவரோட மன விருப்பத்தின்படி நடக்கிறோமா, இல்ல நம்மளோட மன விருப்பத்தின்படி நாம் செய்யறோமா? பல நேரங்கள்ல நாம் கர்த்தரோட மன விருப்பத்தின்படி நடக்கிறது இல்ல. நாம் கர்த்தருக்கு இடத்துல அன்பா இருக்கிறோம், கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறோம், எல்லாமே கரெக்டா. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது அவர்கிட்ட எப்படி நாம் அன்போடு இருக்கிறோமோ அதே போல பிறர்கிட்டையும் நாம் அன்போடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டி கர்த்தருடைய சாயலை நாம் தடிக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளாய் அப்பொழுதுதான் நாம் இருக்க முடியும். சோ இனி நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு அது விருப்பமானதா என்று பார்த்து செய்யற மக்களாக நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு வாசித்த வசனத்தின்படி எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த வசனத்தின்படி இன்று எது செய்தாலும் இது கர்த்தருக்கு நாம் செய்வோமா? மற்றவர்களிடம் பேசும்போதோ இல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போதோ இதே காரியத்தை நாம் கர்த்தருக்கு செய்வோமா என்று ஒரு விசை சிந்தித்து யோசித்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய சாயலை நாம் மற்றவர்களிடம் பிரதிபலிக்கிறவராகவும் நாம் இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல காலை விலை தந்தக்காக உமக்கு குடாக்குடி ஸ்தோத்திரம். அப்பா, இன்றைக்கு நாங்கள் வாசித்த வசனத்தின்படி உமக்கு விருப்பமான காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்ய என் தேவன் எங்கள் கிருபை பாராட்டுங்க. அப்பா, நாங்கள் எல்லாருமே சுவாமி உமக்காக வைராக்கியமாகவும் உண்மையில் அன்புள்ள மக்களாகவும் தான் இருக்கிறோம். ஆனால் இயேசப்பா, எங்களோடு கூட இருக்கிறவர்கள், எங்கள் சகோதரர்கள், எங்கள் அயலார்கள், அவர்களிடத்தில் இயேசப்பா நாங்கள் அந்த அன்பும் இயேசப்பா ஒரு பணிவும் இல்லாத ஒரு மக்களாக காணப்படலாம் சுவாமி. ஒரு விசை எங்களை மன்னித்தருளுங்க சுவாமி. உம்முடைய சாயலை நாங்கள் தரித்தவர்களாக இயேசப்பா அந்த அன்போடும் பொறுமையோடும் நாங்கள் மற்றவர்களிடத்தில் இருக்க என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசப்பா, நீர் விரும்புகிற யாவற்றையும் இயேசப்பா நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க என் தேவன் எங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீர் எங்களோடு கூட இருங்க சுவாமி. நாங்கள் செய்கிற தவறுகளை எல்லாவற்றையும் எங்களை சுற்றி காட்டி எங்களுக்கு உணர்த்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எல்லாவற்றையும் இந்த காலத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களையும் இந்த திருப்பாத்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இனி எதை செய்தாலும் இயேசப்பா மற்றவர்களுக்கு என்ன என்ன செய்ய வேண்டுமானாலும் அது உமக்கு விருப்பமானபடி நாங்கள் செய்யற மக்களாக எங்களை நீ மாற்ற வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே மீதியான நேரம் முழுதும் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேல் ஜில்னா தகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.